திருவண்ணாமலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு நெல்லை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது நெல்லை செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். ராம்குமார், உற்கட்சி பூசலின் காரணமாகத்தான் அவங்க தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு, அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் கடையத்தில் நேற்று மாவட்ட செயலர் கே பத்மநாபன் தலைமையில் திமுக கூட்டம் நடந்துள்ளது. இந்த கூட்டத்தில் பூங்கோதை ஆண்டியண்ணா எம்எல்ஏ கலந்து கொண்டுள்ளார். மேலும் இவருடைய சகோதரர் எழிலாளன் கலந்து கொண்டுள்ளார். ஏற்கனவே எழிலாளனுக்கும் பூங்கோதை ஆளுநருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக முன்னுரிமை இருந்து வருகிறது. இந்த நிலையில் பூங்கோதை அந்த விழாவில் பேசுவதற்கு அனுமதி செய்யலாம். இதனால் அவர் தற்கொலை முயற்சி வந்து நெல்லை மாவட்ட திமுகவினரிடையே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வர்த்தனையில் இருந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கு போகலாம். அவர் அந்த ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆளுநர்னா அவர் ஆதரவாக வந்து இந்த செயல் வந்து அதாவது அவமானப்படுத்திய செயல் வந்து தொண்டர்களுடைய வந்து பெரிய வந்து அவங்களோட அச்சுறுத்தல் ஏற்படுத்துள்ளது. ராம்குமார், தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதன் காரணமாக அக்கட்சியினர் ஏதேனும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்களா? அந்த மாதிரி எந்த சம்பவம் ஈடுபடவில்லை. ஆதரவாளர்கள் தெரியும் வந்து அவங்க மத்தியில் வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வந்து அந்த அம்மா அவங்க தெரிய வந்த மத்தவங்களின் சித்தா ஜான வந்து வந்தவுடன் தான் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை என்று தெரிய வரும். ராம்குமார், தங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.